அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நிஷா சமையல். இன்னைக்கு சூப்பரான எக் பிரியாணி ரெசிபி தாங்க எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக் பிரியாணி இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். தவா ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிடலாம். நான் வந்து ஹாஃப் கேஜி தான் பிரியாணி செய்ய போகிறேன். ஹாஃப் கேஜிக்கு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு கிலோ செய்கிறதா இருந்தாலும் டபுள் ஆக்கி பர்ஃபெக்டாக நீங்கள் எக் பிரியாணி செய்யலாம். நான் இப்போ வந்து ஹாஃப் கேஜி தான் செய்ய போகிறேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து 100 ml ஆயில் ஊற்ற போகிறேன். அரை கிலோ அரிசிக்கு 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் குட்டி குட்டி பீஸாக 3 பிரிஞ்சீரை சேர்க்குறேன். குட்டி குட்டி பீஸாக 3 பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 200 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். 200 கிராம் வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துடலாம். நீங்கள் 1 கிலோனா 400 கிராம் வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து சிவக்கணும், அதுக்கிட்ட வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கட்டுலாம் வெங்காயத்தை. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். பொன்னிறம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் வந்து. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 50 இஞ்சி, 25 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோனால 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். எனக்கு வந்து சிக்கன் மட்டன் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இது எக் பிரியாணினால காரம் அதிகமாக இருக்கும். ஆனால் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்திங்கனாக்கும் காரம் ஆயிரும், சாப்பிட முடியாது. ஆனால் 1 டீஸ்பூன் மட்டும் தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து சும்மா 4 விரலில் கொஞ்சமாக தூரம் எடுத்துக்கோங்க. அதே அளவு வந்து கொத்தமல்லி எடுத்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். சின்ன கொத்தமல்லி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலேயே. இப்போ வந்து 200 கிராம் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம 200 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கோம், அதே அளவும் தக்காளி எடுத்துருக்கோம். தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா மசியணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பார்த்தீங்களா, அது வந்து லைட்டாக சட்டியில் ஒட்டியிருக்கு. அது வந்து நம்ம தயிர் ஊற்றினோடனே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இது கூட வந்து 2 பச்சை மிளகாய் வச்சு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா கீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கிட்டோம். இதுக்கு வந்து நம்ம தேவையான உப்பு சேர்த்துற போகிறது. 500 கிராம் அரிசி எடுத்துருக்கனால இப்போ இந்த மசாலாவிலே உப்பு சேர்த்துற போகிறேன். உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து 100 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 100 கிராம் தயிர். கிலோ உப்பு வந்து 200 கிராமு. 500 கிராம் அரிசிக்கு வந்து 100 கிராம் தயிர். தயிர் சேர்த்து வதக்கணும். இப்போ தயிர் சேர்த்தோன்னா கீழே அடி பிடிச்ச மாதிரி பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக மசாலா சேர்ந்து வந்துடும். தயிர் சேர்ந்து நல்லா எண்ணெயிலே வதங்கி எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணும். அதை தட்டி வெயிட் பண்ணலாம். நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இங்கே பாருங்கள் அடி மாதிரி பிடிச்ச மாதிரி பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. அது தயிர் ஊற்றின வந்து தயிர் ஊற்றினோடனே அந்த மசாலாவில் வந்து இதோட சேர்ந்துடும். பார்க்குறதுக்கு நமக்கு அடி பிடிச்ச மாதிரி தெரியும். நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வரட்டும். அது வெயிட் பார்க்கும் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இஞ்சி 3 அரைச்சி தண்ணி இருந்துச்சு, தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றலாம்.
ஊற்றலாம். இப்போ வந்து அளவு தண்ணி ஊற்றலாம். இதில் வந்து நான் 1.5 கிளாஸ் அரைச்சி எடுத்துருக்கேன். 500 கிராம் வந்து இதில் வந்து 1.5 கிளாஸ் இருந்தது. இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்றுக்கு 1.5 மணிக்கு ஊற்றணும். 500 கிராம் அரிசி வந்து உங்களுக்கு இது 1.5 கிளாஸ் இருந்தது. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். அரிசி வெயிட் பண்ணோம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு கிரேவி. வந்து நான் அரிசி வந்து நல்லா 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது வடிகட்டி எடுத்து வந்துடலாம். இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். அரிசி சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2-3 நிமிஷம் நல்லா மொளை மொளை கொதிச்சு வரட்டும். அது தட்டி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 2-3 நிமிஷம் வந்து அப்படி மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா நமக்கு மொளை கொதிக்குது. இது வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்னும் 1 நிமிஷம் இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி மறு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சிடலாம். ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 5 முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது லைட்டாக பாருங்கள், கீரை கீரெலாம் போட்டு வச்சுருக்கேன். உள்ளக்கு மசாலாலாம் இறங்குறதுக்காண்டி லைட்டாக கத்தி வச்சு கிரி கிரி வச்சு வச்சுருக்கேன். இப்போ முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்து நல்லா முட்டலாம். மசாலா வந்து முட்டையோட சேரணும். அதுக்காண்டி நல்லா முட்டையை மூடி வச்சிடலாம். முட்டையை வந்து நல்லா உள்ளே அமைக்காச்சு. இது வந்து அப்படியே வந்து 1-10 நிமிஷம் தம் போட்டுடலாம். எதுவுமே செய்ய வேணாம். மூடி போட்டு 1-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி எக் பிரியாணி வந்திருக்குன்னு. வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நெய் ஊற்ற போகிறோம். அதுக்காண்டி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கட்டிகிட்டே இருக்கனால அப்படியே சேர்த்துக்கிறேன். அது அந்த ஹீட்லேயே வந்து நல்லா உருகிரும். போதும், என் பசங்க நெய் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அப்படியே மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். நெய்யெலாம் மெல்ட் ஆகி எக் பிரியாணி ரெடி ஆயிரும். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எக் பிரியாணி எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு பாருங்க. உள்ள முட்டையெல்லாம் சேர்த்துருந்தோம். அந்த முட்டையை மட்டும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடஞ்சிரும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை கலரை பார்த்தீங்களா, அப்படியே நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம் எக் பிரியாணி மாதிரி இருக்கு பாருங்க. பிரியாணி எம்மியான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம்.